ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இலக்கியங்களில் இலக்கண நூல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலக்கண நூல்களில் இதோட நம்ம முடிச்சிருவோம், அவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது. ஆல்ரெடி நம்ம அகத்தியம் தொல்காப்பியம் பார்த்தாச்சு. அந்த தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த புறம் அப்படிங்கிற அகம் புறம்ல புறம்ங்கிறத மட்டும் எடுத்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. இது 12 படலங்களை உடையது. புறப்பொருள் வெண்பாமாலை 12 படலங்களை உடையது. என்னன்னா 12 திணைகளாக பகுத்திருக்கிறது. எப்படி தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 பகுத்ததோ அதே மாதிரி புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைகளை 12 பகுத்திருக்கிறது. அதுவும் வெண்பாக்களை கொண்டு இயற்றப்பட்டதால் வெண்பாமாலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை இயற்றியவர் ஐயனாரிதனார். 9 நூற்றாண்டை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் இது. தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தாலும் 12 திணைகள் என்னென்ன? கைக்கிளை, பெருந்திணை, எப்பவும் போல காமன். கைக்கிளைனா ஒருதலை காதல், பெருந்திணைனா பொருந்தா காதல், அதுல எந்த பிரச்சனை இல்ல. ஆனா மிச்சம் அந்த 10 திணைகள் பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா வெற்றி திணை. வெற்றி அப்படின்னா அங்க தொல்காப்பியம் வந்து 5 திணைகளை ரெண்டு டாபிக்கா அப்படியே ஒன்னா சொல்லியிருக்கும். ஆனா இங்க தனித்தனியா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். வெற்றி அப்படின்னா ஆணிறைகளை கவர்தல். அங்க தொல்காப்பியத்துல ஆணிறை கவர்தல் மீட்டல் ஒன்னா சொல்லியிருப்பாங்க. இங்க வெற்றி வந்து ஆணிறைகளை கவர்தல், போய் கவர்ந்துகிட்டு வர்றது. அப்புறம் கரந்தை அப்படின்னா கவர்ந்து வந்த ஆணிறைகளை போய் மீட்டு வருதல், அது கரந்தை. வஞ்சி அப்படின்னா என்னது? போருக்கு செல்லுதல். காஞ்சி அப்படின்னா போருக்கு வந்த அரசரை எதிர்த்து போரிடுதல். அதுக்கப்புறம் ஒழினி அப்படின்னா மதிலை முற்றுகையிடுதல். நல்லா கவனிங்க, முற்றுகையிடுதல். நொச்சி அப்படின்னா மதிலை, முற்றுகையிட்ட மதிலை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தல், அது நொச்சி. தும்பை அப்படின்னா வீரமாக போரிடுதல். வாகை அப்படின்னா போரில் வெற்றி கொள்ளுதல். அப்போ இந்த 8 திணைகள், இந்த 8 திணைகளுமே இந்த விஷயங்கள், அதாவது ஒவ்வொன்றும் போர் பத்தியே சொல்லும். கடைசியா வெற்றி கொள்ளுதல் வரைக்கும், போருக்கான மூல காரணம் ஆணிரை கவர்தல்ல இருந்து போரை வெற்றி கொள்ளுதல் வரைக்கும். பாடான் திணை அப்படின்னா ஒரு மன்னரினுடைய இல்ல ஒரு தனி தலைவனுடைய வீரம், புகழ், கொடை, இரக்கம் எல்லாமே சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா இந்த பாடான் திணை. பொதுவியல் அப்படின்னா இந்த 9 திணைகளிலும் கூறப்படாத விஷயங்கள் பிளஸ் 9 பொதுவான விஷயங்கள் எல்லாமே வச்சு சொல்றது பொதுவியல் திணை. ஆக்சுவலா ஒளிபு அப்படிங்கிற திணையும் இருக்கு, ஆனா அது திணைகள்ல கூறப்பட்டிருக்காது, தனி ஒரு பகுதியா இருக்கும். ஒளிபுங்கிறது 13 ஒரு பகுதியா இருக்கும், அது பகுதியில வராது. சும்மா தனியே ஒரு டாபிக் மாதிரி புறப்பொருள் வெண்பாமாலையில கொடுத்திருப்பாங்க. புறப்பொருள் வெண்பாமாலைக்கு அப்புறமா வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் வந்து அகப்பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பொருள் விளக்கம்னா புறப்பொருள் அகப்பொருள், ரொம்ப சிம்பிள். அப்ப தொல்காப்பியத்தில் உள்ள அகம் அப்படிங்கிற டாபிக்கை கொண்டு வந்து அதை டீட்டெயிலா அனலைஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு நூல் அகப்பொருள் விளக்கம். இது 13 நூற்றாண்டை சார்ந்தது. எழுதியவர் யாரு அப்படின்னா நாற்கவிராச நம்பி. நாற்கவிராச நம்பி, அதனாலதான் இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா நம்பி அகப்பொருள் சொல்லுவாங்க. அகப்பொருள் இல்லையா, முன்னாடி நம்பி செத்துக்கங்க, அவ்வளவுதான். சோ நம்பி அகப்பொருள் அப்படிங்கறத சொல்லுவாங்க, ஏன்னா அவருடைய பெயரால் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுனா முதல்ல அகப்பொருளை பற்றிய விளக்கம் புறப்பொருளுக்கு வேணா ஒரு வந்துருச்சு 9 நூற்றாண்டுலயே, ஆனா 13 நூற்றாண்டுதான் அகப்பொருளுக்கான விளக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யாப்பெருங்கலம். ஆக்சுவலா யாப்புங்கிற அதிகாரம் தொல்காப்பியர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நான் சொல்லியிருக்கேன், பொருள் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியா தான் வச்சிருப்பாரு. அந்த பகுதியை மட்டும் எடுத்து அந்த யாப்பு அணி, யாப்பு இலக்கணம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு வரலாற்றை உருவாக்கியது இந்த யாப்பெருங்கலம். இந்த யாப்பெருங்கலத்தை தொடர்ந்து யாப்பெருங்கல காரிகை அப்படிங்கிற நூல் வந்திருக்கும். ரெண்டு வேற வேற நூல், யாப்பெருங்கலம் வேற, அதை தொடர்ந்து யாப்பெருங்கல காரிகை வந்திருக்கும். எல்லாமே 10 நூற்றாண்டை சார்ந்தது. அது மட்டும் இல்ல, சமண சமயத்தை சார்ந்த, சமண சமயத்தை சார்ந்த அமிர்தாசகரர், அமிர்தாசகரர் இவர் தான் வந்து ரெண்டு நூலையும் எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு நூலுக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னா குணசாகரர். அப்ப அமிர்தசாகரர் அப்படிங்கிறவர் ரெண்டு நூலையும் எழுதியிருக்காரு, யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலக்காரிகை. ரெண்டு நூலுக்கும் உரை எழுதுனது குணசாகரர். முதல்ல இருக்கக்கூடிய இந்த நூல் யாப்பெருங்கலம் அப்படிங்கிறது அகவழ்பா கொண்டது. அகவழ்பா அந்த வெண்பான்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அகவழ்பா கொண்டு இயற்றப்பட்டது. ரெண்டாவதா சொன்ன அந்த யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிறது கட்டளை கழித்துறையால் இயற்றப்பட்டது, அது ஒரு வகைப்பா, கட்டளை கழித்துறை அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இதுக்கான உரை பாத்தீங்கன்னா விருத்தி உரை அப்படின்னு சொல்லுவாங்க, விருத்தி உரை, விருத்திப்பா, அந்த விருத்தி உரை வச்சு செஞ்சிருக்காங்க. அது குணசாகரர் எழுதினது, 10 நூற்றாண்டை சார்ந்தது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னி வரைக்கும் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இலக்கணம் நன்னூல். நன்னூல் இலக்கணம் தான் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நன்னூல் என்னதுன்னா யார் எழுதுனது? பவணந்தி முனிவர் எழுதுறது. உங்க எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஒண்ணு, அதாவது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட நூல் நன்னூல். இது சொல்றது பாத்தீங்கன்னா எழுத்து மற்றும் சொல்லை எக்ஸ்பிளைன் பண்ணது. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டிருந்தாலும் தொல்காப்பியத்தில் சொல்லப்படாத சில விஷயங்கள் சொல்லுது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பதவியல் பத்தி ஒரு முக்கியமான கருத்துரை கொடுக்குது. பதவியல் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நன்னூல் தான், பவணந்தி முனிவர் தான். அந்த பதவியெல்லாம் என்ன? பகுப்பதம், பகாப்பதம், உறுப்பிலக்கணம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சின்ன வயசு ஸ்கூல்ல, அது அப்படியே நன்னூல் தான். அப்ப அதெல்லாமே நன்னூல் பேஸ் பண்ணதே இன்னைக்கு நம்ம கிராமர், ஹையர் செகண்டரி கிராமர்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12 ஆம் நூற்றாண்டு சார்ந்த ஒரு நூல் தான் நன்னூல். ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு வழிநூல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரசோழியம். வீரசோழியம் பாத்தீங்கன்னா புத்தமித்திரனார் அப்படிங்கிறவங்க எழுதுனது. புத்தமித்திரனார் அப்படிங்கிறவங்க எழுதுன நூல் வீரசோழியம். இது பாத்தீங்கன்னா வீர ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மன்னருடைய நினைவாக எழுதப்பட்ட நூல் வீரசோழியம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு 5 வகையான இலக்கணங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த 5 வகையான அந்த பகுதிகளா பிரிச்சு ஒரு ஒரு நூலை இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அகம் பொருளோட முடிச்சுக்கிச்சு, எழுத்து சொல் பொருளோட முடிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் புறப்பொருள் வெண்பாமலை வெறும் புறம். இது பாத்தீங்கன்னா அகப்பொருள் வெறும் அகம், யாப்பெருங்கலம் வெறும் யாப்பிழக்கணம் மட்டும். நன்னூல் பாத்தீங்கன்னா எழுத்து மற்றும் சொல், எக்ஸ்ட்ரா பதவியல் மட்டும் சேர்க்குது. ஆனா எல்லாத்தையும் தொகுத்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இப்படி 5 விதமான விஷயங்களையும் ஒரே நூல்ல கொடுத்து ஒரு புரட்சியை உண்டாக்கிய காவியம் வீரசோழியம். இதுக்கு உரை எழுதுனது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பெருந்தேவனார் அப்படிங்கிறவங்க உரை எழுதியிருக்காங்க. வீரசோழியத்துக்கு உரை எழுதுனது பெருந்தேவனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம். சோ தண்டி அலங்காரம் பாத்தீங்கன்னா அணியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது. உவமை அணிதான் அணி இலக்கணத்துக்கே மூலாதாரம். உவமை அணி, உவமை அணி தொல்காப்பியம் போன்ற நிறைய இடங்கள்ல உவமைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உவமையை அணிக்கு ஆதாரமாக்கி அணி இலக்கணத்தையே படைச்ச ஒரு நூல் தண்டி அலங்காரம். ஆக்சுவலா இந்த நூல் இயற்றிய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. 12 ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல். இருந்தாலும் வேற்றுமொழியில் வடமொழியில தண்டி அப்படிங்கிறவங்க எழுதின அந்த நூலுடைய தமிழ் பெயர்ப்பு தான் தண்டி அலங்காரம். அதனால அவர் பேர்லயே அப்படி நம்ம சொல்லியாச்சு. எக்ஸாக்டா அந்த நூல் பத்தி டீட்டெயில் தெரியாததுனால சோ இவ்வளவுமே நம்ம இன்னும் இருக்கு இலக்கண நூல்கள் இன்னும் போயிட்டே இருக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுலயும் முக்கியமான சில கண்டென்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்டெப்தா நம்ம தமிழ் படிக்கல. அதாவது ஒருவேளை நம்ம தமிழ்ங்கிற டாபிக் எடுத்து படிச்சிருந்தா வரிக்கு வரி எல்லா புக்கு ஃபுல்லா பார்த்துருக்கலாம். பட் இப்போ இது நமக்கு ஒரு சப் டாபிக் அப்படிங்கிறப்ப அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதையும் மீறி ஒரு சில கேள்விகள் வரும்போது தவிர்க்க முடியாதது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? எஸ். ஸோ விஷ் ஆல் சக்சஸ். தேங்க்யூ.